வணக்கம் மக்களே, குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங். மழை பெய்யுதப்பா. ஏய், மலையிலையும் இவ்வளோ தூரத்துக்கு மலையிலையும் நம்ம வந்து நியூஸ் வாசிக்க வந்திருக்கோம் பாரு. அந்த ஒரு கடமை உணர்ச்சி நீ பாராட்டி ஆகும். ஆமாம்மா. என்ன, நான் பாராட்டுறத விட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாராட்டணும். பாருங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து பாராட்டணும். மகிழ்ச்சி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நியூஸ் வாசிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொட்டுற மலையிலையும் அப்போல்லாம் கிடையாது, கொஞ்சம் அத்தப்பப்போ தூரல் விடுதான் தூருது. ஆமாம், இன்றைக்கி ஆகஸ்ட் 4 வியாழக்கிழமை. சரி, இன்னைக்கு என்ன விசேஷம்? பாட்டு பாடுறது, போனால் போகட்டும் போடா அப்படி பாடு. பாட்டு ஞாபகம் இல்லை, பாடுவோம். நியூஸுக்கு போயிடுவோம் டக்குன்னு, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், வாங்க நியூஸுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ என்னன்னா, சுங்கச்சாவடிகளில் வந்துட்டு நிதின் கட்கரி வந்து நேற்று சொல்லியிருக்கிறாரு, சுங்கச்சாவடியிலலாம் வந்துட்டு நிற்கிறோம்ல, இப்போ அதுக்கு தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபாஸ்ட்ராக கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சென்சாரை காமிக்கிறதுக்காண்டி போய் நிற்கிறோம், நிற்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால வேற ஏதாவது புதிய திட்டம் கொண்டு வருவோம். புதிய திட்டம்லாம் இல்லையா, ஃபாரின்ல இருக்கிற மாதிரி மேலே வந்து அப்படியே ஒரு சுங்கச்சாவடிக்குன்னு ஒரு டோல்கேட்டுன்னு ஒரு இது இருக்கும். சரி, நம்ம காருக்குள்ள அப்படின்னா ஒரு டிவைஸ் வச்சா போதும், சாலன்னு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு பணம் எடுத்துரும். சக்க ஃபாரின்லேயும் இருக்கு, சுங்கச்சாவடி எல்லாம் இருக்கு, டோல்கேட் எல்லாம் இருக்கு, காசு வெட்டுறது எல்லாமே. நிக்க வேண்டியது, ஆனால் நிக்க தேவையில்லை, நம்ம மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். போகும்போது அங்கே ஒரு டிவைஸ் நம்ம கார்ல வச்சிருப்போம், பைக்ல கார்ல. பைக்குக்கும் அங்கே காசு. அப்படியா? ஆமாம். ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெண்டு திட்டம் வச்சுருக்கிறாரு. என்னென்ன திட்டம் அப்படின்னா, ஒன்று வந்து ஜிபிஎஸ், சேட்டலைட் மூலமாக ஜிபிஎஸ் இங்கனக்குள்ள நம்ம போயிட்டே இருக்கோம்ல, காருக்கு ஜிபிஎஸ் வச்சோடனே அங்கிட்டு தாண்டோடனே அது வாட்டு போயிடும். ஒன்று. இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா, இது அந்த நம்பர் பிளேட்டை கேட்ச் பண்ணி அது இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. ரெண்டு திட்டம் இல்லை, இது பாருங்களும் காப்பி அடிக்கிற திட்டம். இல்லை, இது நிதின் கட்கரியோட திட்டம் அப்படிலாம் கிடையாது, மோடியோட திட்டம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. விடுங்க, ஏதோ மறந்துருச்சுக்கேன், விடுங்க. சரி, ரைட்டு, ஓகே. நல்லபடியாக வச்சா சந்தோஷம் தான், வளர்ந்தா இந்தியா வளர்ந்தா சந்தோஷம் தாங்க. அடுத்த செய்திக்கு போவோம், ஏன்னா அந்த டோல்கேட்ல நிற்கிற டைமிங்கும் வந்து மிச்சம் தான். சரி, அதுக்கடுத்து நம்ம முதலமைச்சர் வந்து கிண்டியில் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்காப்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம், சிறப்பு மருத்துவமனை பணிகள்லாம் எப்படி நடக்க எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு போய் பார்த்துருக்கிறாரு. அப்புறம் இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கு. ஆமாம்மா, சோனியா காந்தி மேபி திருப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆஃபீஸை, எங்க இந்தியா ஆஃபீஸை வந்து சீல் வச்சிட்டாங்க. சீல் வச்சிட்டாங்க. அந்த காங்கிரஸ் தலைமையகத்துக்கு யாரும் போக முடியாது. அந்த இதில் வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இது ஆளுங்கட்சியின் சதி அப்படின்னு சொல்லலையா? அவங்க சொல்கிறதான், அவங்க சொல்கிறதான. இது மோடி அரசின் சதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். சரி, ரைட்டு, என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம. ஸோ இது இதை விட இன்னொன்று உலக செய்திக்கு போயிட்டேன் நான் படக்குன்னு. என்னென்னா, நேற்று இந்த அல்கொய்தாவோட தலைவரை அடித்தாங்கல்ல முந்தானத்து. நேற்று என்னென்னா, அமெரிக்காக்காரங்கெல்லாம் இதாக இருந்துக்கங்க அப்படின்ட்டாங்க. அல்கொய்தாக்காரங்களா? அவங்க சொல்லலை, அமெரிக்காக்காரங்களே சொல்லியிருக்காங்க, வெளிநாடு வாழ் அமெரிக்கர்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு போட்டு தள்ளியாச்சு. ஏன்னா வந்து ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, இவ்வளோ இருக்கலாம், தூக்குறதுக்கு போகலாம், அதுதான் நடக்கும். ஆமாம், பார்த்துக்கிட்டு பார்ப்போம். சரி, ஒரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வைகை நீர்மட்டம்லாம் உயர்ந்துட்டு வருது. ஆமாம், பார்த்துக்கோங்க, மழை பெஞ்சு எல்லா அணையும் வந்து உயர்ந்துக்கிட்டே வருது. கரையோர மக்களுக்கு தடை வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. நேற்று வந்து தீரன் சின்னமலையோட நினைவு நாள். ஆமாம். ஸோ நம்மளோட முதலமைச்சர், ஆளுநர் எல்லாரும் வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 5 மாவட்டத்துக்கு வந்து மழை வந்து கனமழை பெய்யும்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் வந்துட்டு அதிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, ரெயின் கோட்டு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்கலாம் வந்து நம்ம எப்படி வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யானுக்கும் வந்து அமெரிக்காக்காரங்க உள்ளே வந்தானோ அதே மாதிரி தைவானுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடக்க போகுது. ஆமாம், அதுக்கு வந்துட்டாங்க, அதுக்கு ஊடால் நுழைஞ்சிட்டாங்க. சீனா என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஓ வேலையை மட்டும் பாரு, அவ்வளோதான், இதில் ஏன் வேலையை பார்க்காத, அப்புறம் டென்ஷன் ஆகிடும். ஏன்னா ஓ மேலே தான் ஏவு கிடையாது. ஆமாம், சப்பமுக்கு கிடையாங்க அவங்க, அப்படி சொல்லிவிட்டாங்க. அது கோவம் தாங்கன்னா என்ன செய்வாங்க தெரியாது. அவங்க கோவக்காரங்க, டே ஜோ பைடன், ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு சே மீன்ஸ் ஹவு டு பீக் அமெரிக்காக்காரன் வந்து அதை விட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பேன். அவனா இவங்க கொஞ்சம் கட்டக்கையாக இருப்பாங்க, இவங்க குசுமுக்காரங்க, இவங்க எதாவது பண்ணி விட்டு போயிடுவாங்க, தெரியல, என்ன வைரஸை பரப்பி விட்டுருவாங்க. ஜோ பைடன் வந்து நீங்கள் என்னப்பா, இங்கிலாண்டில் அவருக்கு பின்னடைவு வந்துருச்சப்பா. ஏ இல்லைப்பா, பின்னடைவு வந்து என்னென்னா, அந்த ஆன்லைன் தான் ஓட்டிங்க, ஸோ அதில் வந்து ஹேக்கர்ஸ் வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்குறாங்க. பின்னடைவு நம்ம இங்கிலாந்து செய்தியாளர் இருக்கிறாங்களே அங்கே,
அங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ரிஷி சுனக் வந்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்பர் முடியாவா இருக்கு அப்படிதான் ஆகணும். சரி மக்களே, இத்துடன் இந்த செய்தி அறிக்கை விளையாட்டு செய்தி சொல்லவே இல்லப்பா. ஆமா, விளையாட்டு செய்தி சொல்லுங்கப்பா. ஏ செஸ் ஒலிம்பியாடு, என்ன ஒலிம்பியாடு சூப்பராக போயிட்டு இருக்கப்பா. எல்லாம் நம்ம தமிழ சாப்பாடை சாப்பிட்டு சும்மா சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. தோசை இட்லிலாம் திருக்கி விட்றாங்களாம். ஆ பரவாயில்ல பரவாயில்ல, ஃபாரினர்ஸ் தோசை இட்லி தாங்க சூப்பர் அப்படின்ட்டாங்களாம். பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா அதை என்ன, ஜெயிச்சா மட்டும் இந்திய அணிங்கிறீங்க, தோத்தா தமிழர் அப்படிங்கிறீங்க, அப்படிதான் சொல்லுவோம். ஆ அது என்ன கணக்கு, ஜெயிச்சா இந்திய அணின்னு சொல்லிடுவோம், தோத்தாங்க தமிழக அணி, தமிழக அணி, தமிழக வீரர், தமிழக பிரக்யானந்தா தோல்வி அப்படின்னா அது என்ன கணக்கு, அதான் அப்படித்தான். அதுக்கு தாயா நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் வேண்டாம்யா. சரி மக்களே, இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சீதாராம். மலையிலையும் உங்கள் பரணி. மலையிலையும் உங்கள் பரணி. தேங்க்யூ தேங்க்யூ.